ஆறு மணி நேரம் பார்க்க வேண்டிய அந்த டிவியில் இருக்கிற விஷயத்தை இப்போ 6 நிமிஷத்தில் சொல்ல போகிறேன். இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். சாப்பாடு முதல் பாயிண்ட். சாப்பிட்றதுக்கு முன்னால் பிரார்த்தனை பண்ணிட்டு ஆரம்பிக்கணும். ரெண்டாவது பாயிண்ட்டு, பசி இருந்தால் மட்டும்தான் சாப்பிடணும். பசி இல்லாமல் சாப்பிட்டா விஷமாக மாறும். மூணாவது பாயிண்ட்டு, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் 6 சுவை இருக்கணும். இருந்தால் தான் ஜீரணம் ஒழுங்காக நடக்கும். நாலாவது பாயிண்ட்டு, நாக்கால் நல்லா ரசித்து ருசித்து சப்பையாக்கி சுவை அற்று போனதுக்கப்புறம் தான் முழுங்கணும். உணவை மெல்லும் பொழுது உதட்டை மூடி நல்லா கூல் மாதிரி செஞ்சு உதட்டை பிரிக்காமல் மெல்லு தான் சாப்பிடணும். அஞ்சாவது பாயிண்ட்டு, சாப்பிடும்போது கவனத்தை சாப்பாட்டில் வச்சு கண்ணை மூடி, முடிஞ்சா கண்ணை மூடி கவனத்தை சாப்பாட்டில் வச்சு உதட்டை மூடி நல்லா மென்று கூல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்குங்க. ஆறாவது பாயிண்ட்டு, சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னால் தண்ணி குடிக்கூடாது. சாப்பிடும்பொழுதும் தண்ணி குடிக்கூடாது, சாப்பிட்டு முடித்து ஒரு அரை மணி நேரம் தண்ணி குடிக்கூடாது. ஏழாவது பாயிண்ட்டு, ஒருவேளை இந்த 1.5 மணி நேரத்தில் தண்ணி தாகம் எடுத்துச்சுன்னா கொஞ்சமாக அளவாக, நீங்கள் குடிக்கிற அளவு இறைப்பையில் இருக்கிற ஆசிடை அவிக்காத அளவுக்கு கொஞ்சமாக குடிச்சுக்கலாம். இந்த மாதிரி கை வச்சு 3 தடவை உறிஞ்சி குடிச்சிக்கலாம், இல்லை ஒரு கால் டம்ளர் குடிச்சிக்கலாம். எட்டாவது பாயிண்ட்டு, குளிச்சா 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். சாப்பிட்டா 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் குளிக்கணும். 9வது பாயிண்ட்டு, சாப்பிட்றதுக்கு முன்னால் முகம் கை கால் கழுவிட்டு சாப்பிடணும். அப்போது சாப்பாடு நல்லா ஜீரணமாகும். 10வது பாயிண்ட்டு, டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது. 11வது பாயிண்ட்டு, சாப்பிடும் பொழுது பேசக்கூடாது. 12, காலை தொங்க போட்டு உட்காந்து சாப்பிடக்கூடாது. சமணங்கால் போட்டு உட்காந்தா சாப்பிட்ணும். டைனிங் டேபிளில் உட்காந்துக்குங்க, சமணங்கால் போட்டு உட்காந்துக்குங்க. 13வது பாயிண்ட்டு, அம்மாக்கள் தன் குழந்தையோட உட்காந்து சாப்பிடக்கூடாது. அவங்களுக்கு பரிமாறிட்டு தனியாக உட்காந்து சாப்பிட்டுக்குங்க. 14வது பாயிண்ட்டு, சாப்பிடும் பொழுது புஸ்தகம் படிக்கக்கூடாது. 15, முதல் ஏப்பம் வந்ததுன்னா சாப்பாட்டை நிறுத்திடுங்க, போதும். தேவைப்பட்ட ஆசைக்காகவும் அடுத்த நேரம் சாப்பிட்ற டைமுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் முதல் ஏப்பம் நிறுத்துறது நல்லது. 16வது பாயிண்ட்டு, சர்க்கரை, பிபி, ஆஸ்துமா, யார் எந்த நோய் இருந்தாலும் இந்த ஃபுல் சப்ஜெக்டை கேட்டு முடித்தோடனே நீங்கள் எதை வேணாலும் சாப்பிட்லாம். இனிப்பு சாப்பிட்லாம், காரம் சாப்பிட்லாம், புளி சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாது. தைரியமாக சாப்பிடுங்க. இவ்வளோதாங்க. இந்த 16 பாயிண்ட்டை சரி பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ளே போகிற மண் சக்தி சரியாக போயிடும். அடுத்தது நீர், குடிக்கிற தண்ணி. முதல் பாயிண்ட், தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கவே கூடாது. 2வது பாயிண்ட், தாகம் எடுத்தால் மட்டும்தான் தண்ணி குடிக்கணும். தாகம் இல்லாதவ தண்ணி குடித்தா அதுவும் உடம்புக்கு கெடுதல். 3வது பாயிண்ட்டு, மினரல் வாட்டர் பயன்படுத்தவே கூடாது. 4வது பாயிண்ட்டு, தண்ணியை ஃபில்டர் பண்ணவே கூடாது, சாதா தண்ணி தான் குடிக்கணும். டேப்பில் வர சாதா தண்ணி எடுத்து குடிச்சிங்கன்னா போதும். 5வது பாயிண்ட்டு, தண்ணியை மண்பானையில் வச்சு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா குடிச்சிங்கன்னா அந்த தண்ணியில் இருக்கிற எல்லா கெட்ட பொருளும் மண்பானை உறிஞ்சிரும். அந்த மாதிரி குடித்தா ரொம்ப ரொம்ப நல்லது. 6வது பாயிண்ட்டு, தாகம் இல்லாதப்போ தண்ணி குடிக்கவே கூடாது. 7, யூரின் போனால், சிறுநீர் கழித்தோம்னா உடனே கொஞ்சமாக தண்ணி குடிச்சிடணும். 8வது பாயிண்ட்டு, தண்ணியை அண்ணாந்து கடகடன்னு உள்ளே ஊற்றிடக்கூடாது. அண்ணாந்து ஊற்றிடலாம், ஆனால் முழுங்கிறதுக்கு முன்னால் சப்பி சப்பி மெதுவாக தான் முழுங்கணும். இவ்வளோதாங்க. இந்த 8 பாயிண்ட்டையும் சரி பண்ணிட்டீங்கன்னா தண்ணி மருந்தாக மாறும், விஷமாக மாறாது. அடுத்தது தூக்கம். தூக்கத்தில் முதல் பாயிண்ட்டு, வடக்க தலை வச்சு படுக்கவே கூடாது. 2வது பாயிண்ட்டு, டீ காஃபி குடிக்கூடாது, குடிச்சிங்கன்னா தூக்கம் கெட்டு போயிடும். 3வது பாயிண்ட்டு, வெறும் தரில் படுக்கூடாது, படுத்தா நம்ம உஷ்ணமெல்லாம் தர வாங்கிக்கும், தூக்கம் வராது. 4வது பாயிண்ட்டு, உடம்புல உழைப்பு இருக்கிறவங்களுக்கு தூக்கம் அதிகமாக தேவைப்படும். மனசும் புத்திக்கும் வேலை கொடுத்தவங்களுக்கு தூக்கம் தேவைப்படாது, அதனால ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம்.
எட்டு மணி நேரம் படுங்க, எட்டு மணி நேரத்துல எவ்வளவு நேரம் தூங்குறீங்களோ உடம்பு கிட்ட விட்டுருங்க, மற்ற நேரம் ஓய்வெடுங்க. ஓய்வுக்கும் தூக்கத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்குங்க. உடம்புக்கு வேலை கொடுத்தாதான் தூக்கம் வரும், மனசுக்கும் புத்திக்கும் வேலை கொடுத்தா தூக்கம் வராது, ஓய்வு தான் தேவை. அடுத்தது ஏழாவது பாயிண்ட்டு, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னால பல்லு விளக்கிட்டு படுத்தா நல்லா தூக்கம் வரும், ஒரு டிப்ஸ். எட்டாவது பாயிண்ட்டு, தாடை கீழே பாருங்க, இந்த மூணு விரலை வச்சு சுண்டு விரலையும் தடவி கொடுத்தீங்கன்னா தூக்கம் வரும், இது ஒரு பாயிண்ட். ஒன்பதாவது பாயிண்ட்டு, உச்சந்தலை இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து பின்னால் ஒரு ரெண்டு இன்ச்சு போய் தடவி கொடுத்தீங்கன்னா, சுழிக்கும் உச்சந்தலைக்கும் நடுவில் தடவி கொடுத்தீங்கன்னா தூக்கம் வரும், இது ஒன்பதாவது பாயிண்ட். அவ்வளோதாங்க, தூக்கம் மொத்தம் ஒன்பது பாயிண்ட். இதை சரி பண்ணிட்டீங்கன்னா தூக்கம் சரியாயிரும். அடுத்தது காற்று. காற்றில் பெருசாக ஒன்றும் இல்லைங்க, இந்த ஆள் அவுட்டு, குட் நைட்டு, கொசு வத்தி, இந்த மாதிரி கொசுக்கு பயந்து நம்ம பயன்படுத்துகிற எல்லா விஷயத்தையும் முதல்ல பயன்படுத்தாதீங்க. அவ்வளோ விஷமும் பத்து மணி நேரம் உடம்புக்குள்ள போய் எல்லா நோயும் உண்டு பண்ணும். அதனால ஆல் அவுட், குட் நைட், கொசுபத்தி போன்ற கொசுக்கு சாகடிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற எந்த ஒரு பொருளையும் பயன்படுத்தாதீங்க. ரெண்டாவது, 24 மணி நேரமும் நாம் இருக்கிற ஆஃபீஸு, பெட்ரூமு, பாத்ரூம் எங்கிருந்தாலும் காத்தோட்டமாக இருக்கணும். நல்ல காற்று உள்ளே வந்து கெட்ட காற்று வெளியே போகிறக்கான காத்தோட்ட வசதி இருந்தால் போதுங்க. காற்றுல பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்றும் நல்ல காற்றை ஒன்றும் உருவாக்க வேண்டாம், அந்த ரூம்குள்ள நல்ல காற்று கொடுத்தாவே உங்கள் உடம்பு அந்த நல்ல காற்றுல இருக்கிற நல்ல சக்தியை எடுத்துக்கணும். அதனால் காற்றுல ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான். உழைப்பு, அடுத்த பாயிண்ட் உழைப்பு. உழைப்பை பொறுத்த வரைக்கும் பசித்தா மட்டும்தான் சாப்பிடணும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீங்க, எவ்வளோ பசிக்கும் அப்படிங்கிறது பசி மட்டும்தான் கண்டுபிடிக்கும். நீங்கள் அதிகமாக உழைக்கிறவங்க அதிகமாக சாப்பிடணும், கம்மியாக கம்மியாக சாப்பிட்ணுங்கிறத கண்டுபிடிக்க முடியாது, எவ்வளோ கலோரியெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அதில் ரொம்ப சிம்பிளாக ஐடியா என்ன பண்ணிக்கோங்க, பசி எடுத்தால் மட்டும் சாப்பிடுங்க, வேலை முடிஞ்சதா, உழைப்புக்கேற்ற உணவு, உணவுக்கேற்ற உழைப்பு வந்துடுங்களா, பசி எடுத்தால் சாப்பிடுங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, ஏசியை 37 டிகிரியில் தான் வைக்கணும், அதுக்கு மேலே வச்சாலும் நோய், கீழே வச்சாலும் நோய். மூணாவது பாயிண்ட்டு, உணவுக்கேற்ற உழைப்பு, உழைப்புக்கேற்ற உணவு வேண்டது எப்படிங்கிறத நான் பார்த்துட்டோம். நாலாவது பாயிண்ட்டு, நம்ம உடம்புல இருக்கிற எல்லா இணைப்புகளுக்கும் வேலை கொடுக்குற மாதிரி தினமும் ஏதாவது ஒரு பயிற்சி செஞ்சிடணும். அஞ்சாவது பாயிண்ட்டு, ரத்தம் ஓடுறதுக்கு நம்ம உடம்புல இருதயம் இருக்குது, ஆனால் நிணநீர் ஓடுறதுக்கு நம்ம உடம்புல எந்த ஒரு பம்பிங் மிஷினும் இல்லை, உழைச்சா மட்டும்தான் கிடைக்கும், அதனால் கண்டிப்பாக உழைக்கணும். ஆறாவது பாயிண்ட்டு, உடல் உழைப்பு இல்லாதவர்களுக்கு நிணநீர் ஓட்டம் இருக்காது, இதனால தான் எல்லா நோயும் வருது. இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த நெருப்பு அப்படிங்கிற உழைப்பை சரி பண்ணிட்டீங்கன்னா சரியாக போயிடும். ஏழாவது பாயிண்ட்டு, தினமும் காலையில் எந்திரிச்சோன்னே பல்லு விளக்கிட்டு இல்லை வாய் கொப்பளிச்சுட்டு, முடியலையா உப்பு தண்ணி போட்டு வாயை கொப்பளிச்சிருங்க, கொப்பளிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு பத்துக்கு பத்து, பத்தடிக்கு பத்தடி இருக்கிற ஒரு ரூம்குள்ளேயோ இல்லை இடத்துலையோ எட்டாம் நம்பர் போட்டுட்டு சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் எட்டாம் நம்பரில் அப்படியே நீங்கள் வாட்டி நடந்து போயிட்டே இருங்க. அருமையாக உடம்பு சூடு அதிகமாக என்னாங்கன்னா நல்லா பாத்ரூம் போகும், அதை மட்டும் போயிட்டு வந்துடுங்க, அன்னைக்கு ஃபுல்லாக அவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த பழக்கத்தை டெய்லி செய்யுங்க, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த சாப்பாடு, மூச்சுக்காற்று, குடிக்கிற தண்ணி, உழைப்பு, நெருப்பு, இந்த அஞ்சை மட்டும் சரி பண்ணிங்கன்னா எல்லாமே சரியாயிரும், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அதனால் இந்த அஞ்சு பாயிண்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா முடி கொட்டுறதுலேருந்து கண் சம்மந்தப்பட்ட, காது சம்மந்தப்பட்ட, மூக்கு சம்மந்தப்பட்ட, வாய் சம்மந்தப்பட்ட, பல் சம்மந்தப்பட்ட, உணவுக்குழாய் சம்மந்தப்பட்ட, இருதய சம்மந்தப்பட்ட, ஹார்ட் அட்டாக்கு, வால்வு விரிஞ்சிருச்சு, சுருங்கிருச்சு, ஓட்டம் வந்துருச்சு, இருதய நுரையீரல் சம்மந்தப்பட்ட, ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, மண்ணீரல் சம்மந்தப்பட்ட, கல்லீரல் சம்மந்தப்பட்ட, வயிறு சம்மந்தப்பட்ட, அல்சர், அஜீரண கோளாறு, ஐபிஎஸ், இரிட்டபிள் பவுல் சின்ட்ரம், கிட்னியில் கல் இருக்குது, மூத்திரப்பையில் கல் இருக்குது, பித்தப்பையில் கல் இருக்குது, மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, தலைவலி, ஒத்தத்தலை வலி, ரட்டத்தலை வலி, தோல் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும், ஆண்மை குறைவு, குழந்தையின்மை, மலட்டுத்தன்மை, பெண்களுக்கு உண்டான எல்லா மாதவிடாய் சம்பந்த பிரச்சனையும், ஹிரண்யா, பிபி, தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸ், இந்த மாதிரி என்னென்னமெல்லாம் நோயெல்லாம் இருக்குதோ எல்லா நோயும் கண்டிப்பாக குணமாகும். ஃபாலோ பண்ணுங்க, குணப்படுத்திக்கங்க. வணக்கம். தமிழ் செக்யூர் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.